அடுத்ததுங்கய்யா, கமாண்ட்லயே ஒருத்தவங்க கேட்டிருந்த இதுதான், யம கிங்கிளியன் அப்படின்னா யாரு, மாந்திரிக துறையில அவர் என்ன பங்கு வகிக்கிறாருன்னு கேட்குறாங்க. அதாவது அவங்க ஒரு தேவதையா இல்லை ஒரு பூதமா? ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து கிங்கிளிய மந்திரம்னு சொல்லி ஒரு பார்ட்டியே வருது. அவங்க யாரு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எந்த கேள்வி கேட்டாலுமே, புரியுதா, எந்த கேள்வி கேட்டாலுமே நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. ரொம்ப சாமியார்கள் இருக்காங்க, ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்குவாங்க சிரிக்கிறதுக்கு, யோசிக்கிறது யோசிக்கிறது இதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு அப்படி சிரிச்சுட்டு இந்த பதில் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பதில் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நான் கிடையாது. நீங்கள் சொன்ன கான்செப்ட் என்னன்னு எனக்கு தெரியாது. இல்லை, கொஸ்டின் இப்போ தான் நானே கேட்குறேன். இல்லை இல்லை, வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கீங்க நீங்கள், சார் சந்தோஷம். நான் அதை பற்றி ஆராய்ச்சியும் பண்ணல, இங்கிலியும் சுவாகா கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து ஓம் ஐயம் கிளியும் இதையும் சோம் இங்கிலியும் சுவாகான்றது முடிப்போம். நம்ம இது கும்பட் சவபான்னு முடிப்போம். கும்பட் சுவாகான்றது வேற, இங்கிலியும் சுவாகான்றது வேற, நமகான்றது வேற. நமகா தமிழ் முறை அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் கிங்கிளியும் அப்படின்றது நான் இது வரைக்கும் கேள்விப்படலை. கேள்விப்பட்டிருந்தாலும் நான் ஆராய்ச்சியும் பண்ணலை. தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்லணும். தெரிஞ்ச மாதிரி பேசுறது எனக்கு பிடிக்காது. ஸோ அந்த விஷயம் எனக்கு தெரியாது. அடுத்த கேள்வி அப்படியே போயிடலாம். அடுத்தது, இப்போ சுடலை மாடன் சித்து எடுக்கும்போது கல் சாராயம் இதெல்லாம் வச்சு படைக்கிறோம், அந்த பூஜை பண்றவர் அதை அருந்திட்டு பூஜை பண்ணணும், அப்பதான் வந்து சீக்கிரமா உங்களோட அருள் கிடைக்கும், அதை வந்து மேல தெளிச்சுக்கணும் இல்ல கொஞ்சம் வாயில ஊத்திக்கணும் அந்த இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறாங்களே, அது உண்மையான்னு கேட்குறாங்க. விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ரொம்ப இடத்துல நானும் பார்த்துருக்கேன், தவறான விஷயம். சாமிக்கு வந்து அவள் பொறி கடலை அச்சு வெள்ளம் வாழைப்பழம் பழ பண பாலம் பணக்க பன்னீர் இளநீரெல்லாம் படைக்கிறோன்றதுக்காக நம்ம சாப்பிட்டா போய் சாமிக்கு பூஜை பண்ணுறோம், அதெல்லாம் சாப்பிட்டு போய் பூஜை பண்ணுறோம் இல்லை கிடையாது. நாம் விரதம் இருந்து சாமிக்கு எல்லாமே படைச்சி பூஜை பண்ணுறோம். அதே மாதிரி தான் நான் வெஜிடேரியன்லையும். காளி தேவிக்கு வந்து நீ ஒரு கோழி அறுத்து வைக்கிறேன்னா நீ ஃபஸ்ட்டு கோழி அறுத்து தின்னுட்டு அப்புறம் போய் சாமிக்கிட்ட உட்காந்து பூஜை பண்ணுறது இல்லை. இல்லை, காளிக்கு பூஜை பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் உனக்கு தின்னணும்னு ஆசை இருந்தால் அந்த கோழி எடுத்து க்ளீன் பண்ணி நீ சாப்பிட்டுக்கலாம் சமைச்சு. வேணான்னு நினச்சினா விட்டுடலாம் விட்டுடலாம். ஆனால் அதை சாப்பிட்டு தான் நீ உட்காரணுன்றது தப்பான விஷயம். அது ஒரு தவறான புரிதல். ரொம்ப நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நான் சாமிக்கு சுருட்டு வைக்கிறோம், இந்த முனீஸ்வரனுக்கு நானும் சுருட்டு குடிச்சிட்டே தான் பண்ணுவேன். எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம். சாமிக்கு வந்து சாராயம் வைக்க சொல்லியிருக்காங்க, சாராயம் இல்லை இப்போ கோட்ரு வைக்க சொல்லியிருக்காங்க, நாங்களும் கோட்ரு குடிச்சிட்டே தான் சாமியை சொல்லுவோம். புரியுதா? எப்போ நீ புனிதமாக இருக்கணும். ஆமாம், சேவை செய்கிற நீ புனிதமாக இருக்கணும். நீயே சாமியை உருவாயிடக்கூடாது. நீ புனிதமாக இருந்தால் தான் புனிதமாக இருக்கிறவன் மேலே அந்த சாமியோட பார்வைப்படும், இல்லைன்னா படாது படாது. நீ அப்படி இருந்தால் எப்படி பார்வைப்படும்? இப்போ மாடன் சூடன் கற்பன் இவங்களாம் யார்? மனிதர்களாக வாழ்ந்தவங்க, மனிதனாக வாழ்ந்து தெய்வ நிலைக்கு போனவங்க, சித்தர்கள் மாதிரி அவங்க இயற்கை தெய்வங்கள் மாதிரி கிடையாது, மனிதர்களாக வாழ்ந்தவங்க. இப்போது பல ஊர்லெலாம் போய், பழைய காலத்து ஊர்லெலாம் போய் சொன்னால் சொல்லுவாங்க, அப்போலாம் கண்டுபிடிச்சாங்க, இப்போ கண்டுபிடிக்கலாம், அப்பவும் நடக்குது இப்போவும் நடக்குது தான். என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அப்பா இந்த ஊரில் தான் சுற்றிட்டு இருக்காரு, முனியப்பனா சுற்றிட்டு இருக்காரு. எங்கள் அப்பான்னா என்னை பெற்ற அப்பந்தான், என்னை பெற்ற அப்பா இந்த ஊரில் தான் சுற்றிட்டு இருக்காரு, ஊர் காவல் தெய்வமாக சுற்றிட்டு இருக்காரு, முனியப்பனா இருக்கார். எவ்வளோ வருஷம் இருப்பார்? அவருக்கு ஆயுசு இருக்கிற வரைக்கும் இருப்பார். அப்புறம் வேறு யாராவது இறந்தாங்கன்னா அவங்க போய் சுற்றுவாங்க. கண்டிப்பாக குலதெய்வம்ங்கிறது குலத்தில் மூத்தவங்க தானே. அது இப்படி தான் சொல்லுவாங்களே தவிர, ஸோ இது வந்து அந்த புரிதல் இருக்கிறது இல்லை. நம்ம சாமிக்கு வந்து கறி படைக்கிறதா இருந்தால் நாமளும் கறி சாப்பிட்டு தான் கும்பிடணும் அப்படின்றது ஒரு தப்பான விஷயம். காரிக்கு ஒரு கல் படைக்கிறோம், சாராயம் படைக்கிறோம், நாமளும் குடிச்சிட்டு தான் கும்பிடணும் அப்படின்னு தப்பான. சுத்தம் தேவை, முக்கியமாக சுத்தம் தேவை. இப்போ காலையில் வந்து இப்போ 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பிரசாதம் வாங்கிட்டு போனாங்க, பூஜை பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு போனாங்க. நான் என் கையில் தொடவே இல்லை. ஆமாம், நீயே பூஜை பண்ணுற, நீயே கொடுறான்னு குணாவுக்கு சொன்னேன். குணா தான் எடுத்து கொடுத்தான். நான் ஏன் தொடலைன்னா, நான் வீட்டில் இன்றைக்கி சாப்பிட்டு வந்தேன், 2 பெண்கள் சமைச்சு போட்டாங்க. புரியுதா? 2 பெண்களில் நேற்று நான்வெஜ் சாப்பிடாதவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. சுத்தமாக இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் மீதி பூஜை நாட்களில் நான் சுத்தமாக தான் இங்கே வருவேன். நான் கையில் தொட்டு கொடுக்கும்போது சுத்தமாக தான் இங்கே வருவேன். சுத்தம் இல்லைன்னா வரமாட்டேன், ஹோட்டலில் சாப்பிட்டு வரமாட்டேன், அவ்வளோ சுத்தம் பார்ப்பேன். ஸோ நம்ம தூய்மையாக இருந்தால் தான் நாம் தொடர பொருளே சக்தி கிடைக்குது அப்படின்னும்போது, நாமளே சுட்டு குடிச்சிட்டு நாமளே கல்லை குடிச்சிருந்தேன் அப்படிப்பா ஆகும். அது தவறான கருத்து.
எப்படி ஒப்பிடுறாங்கன்னா, இவங்க வந்து தன்னை நியாயப்படுத்திக்கிறதுக்காக அகோரிகள் கூட ஒப்பிடுறாங்க, அவங்க எல்லாம் பண்றாங்கல்ல அப்படிங்கிற. அது வேற, அகோரிகள் பண்றது வேற, இவங்க பண்றது வேற. அகோரிகள் வந்து விந்தை கட்டியவன் ஜகத்தை ஆளுவான்ன்ற கான்செப்ட்ல வராங்க, அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. புரியுதா? அகோரிகள் எப்படின்னா, தன் நிலையை, தன்னை தெய்வத்துக்கு அர்ப்பணிச்சிடுறாங்க. அகோரிகள் குடும்பம் இருக்குதா? கிடையாது. ஆசா பாசங்கள் இருக்குதா? கிடையாது. புரியுதா? ஏதாவது இருக்குதா? எதுவுமே கிடையாது. எத்தனை சாமியாருக்கு எடுத்துட்டா கூட குடும்பம் இருக்கும். எனக்கு கூட தான் குடும்பம் இருக்குது. ஜக்கிய வாசுதேவ் குடும்பம் இருக்குது, பொண்ணு இருக்குது. பாபா ராம்தேவுக்கு இருக்குது. யாரை வேணா எடுத்துக்கோங்க, குடும்பம் இல்லாமல் யாருமே அடிகளாருக்கு குடும்பம் இருக்குது. யாருக்கும் குடும்பம் இல்லாமல் இல்லை. ஆனால் நாங்களாம் அகோரி ஆகிறதுக்கு அருகதை இல்லாதவங்க. அப்போ அருகதை இருக்கிறவங்க யார்? அனைத்து நிலையையும் மறந்து எந்த நிலையும் இல்லாமல், புரியுதா, அந்த நிலையை மட்டுமே உணர்ந்து சிவன்கிட்ட போய் சரணாகதியாகி நரம்பை உடைச்சிருவாங்க. ஆணுறுப்பை பிடிச்சி இழுத்து நரம்பை இழுத்து உடைச்சிருவாங்க. அந்த நரம்பு வேலையே செய்யாது. மனிதனாக பிறந்தால் ரெண்டு ரெண்டு பசி தான் இருக்கும். ஒன்று உடல் பசி, இல்லைன்னு உணவு பசி. ரெண்டுமே அங்கே கிடையாது. கிடைச்சா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா இல்லை. மூணு நாள் ஆனாலும் நான் தான் கூட இருந்திருக்கேனே, மூணு நாள் ஆனாலும் அப்படியே தான் இருப்பாங்க. அதை பற்றி தனியாக ஒரு கேள்வியை வச்சுருக்கேன். மூணு நாள் ஆனாலும் அப்படியே தான் இருப்பாங்க. புரியுதா? சாராயம் கடிச்சா குடிப்பாங்க, அது தேடிலாம் போக மாட்டாங்களே. அவங்களே கொண்டு வந்து யாரோ கொண்டு வந்து கொடுத்தா குடிப்பாங்க, கொஞ்சம் குடிச்சு மீதி வச்சுருவாங்க. அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அங்கேயே எடுத்து அடுத்த நாள் கூட வைக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அப்படியே தான் இருக்கும். திருப்பி அடுத்த வந்து பார்த்தா அதை எடுத்து குடிப்பான். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒப்பிடுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவங்களை ஒப்பிடுறதுக்கு அருகதையே கிடையாது நம்மளுக்கு. அதை புரிஞ்சுக்கணும். நான் என்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன். அவங்க வேற, தன்னையே அர்ப்பணிச்சிட்டாங்க. உணவு பசி, உடல் பசி, ரெண்டு பசியும் இல்லை. நாங்கள் ரெண்டு பசியும் இருக்கிறவங்க தான். நம்மளையெல்லாம் அவங்க கூட ஒப்படைக்கூடாது. அடுத்து நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். என்னோடய பயணம் எப்படின்னா, நான் வந்து ஒரு 10-12 வருஷமாக எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். விஞ்ஞான வழியிலையும் சரி, ஆன்மீக வழியிலையும் சரி. ஆரம்பகட்ட காலத்தில் நான் முதல்ல விஞ்ஞானம் தான் எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ஆள். அதாவது சயின்ஸ் தான் கடவுள், விஞ்ஞானம் இதெல்லாம் வந்து சும்மா மனம் ஏமாத்துறாங்க, அதில் எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சின்ன பையனாக இருக்கும்போது, ஒரு 7-8 வயசு இருக்கும்போது. ஸோ நான் சயின்ஸ்லேயே போய்கிட்டே இருந்தேன். எல்லாமே என்ன சயின்ஸோட உச்சக்கட்டம் பார்த்திங்கன்னா, அதோட தியரிலாம் பார்த்திங்கன்னா, ஐன்ஸ்டைனோட தியரி, ரிலேட்டிவிட்டி, டைமு, இந்த மாதிரி ரொம்ப ஆழமான சயின்ஸ்குள்ளே நீங்கள் போயிட்டிங்கன்னா, எல்லாமே டைமை பற்றி தான் பேசுகிறாங்க. டைம்ன்றதே அவங்க வந்து நிறுத்திக்கலாம், நம்ம முற்காலத்துக்கு போகலாம், பிற்காலத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் சொன்னோடனே என்னால் அதை ஜீர்ணிக்கவே முடியல. எப்படி நம்ம சயின்ஸ் வழியாகவே காலத்துக்கு முன்னாடியும் போகலாம், காலத்துக்கு பின்னாடியும் போகலான்றத சொல்கிறாங்க, சயின்ஸ் வழியாகவே சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து நான் ஆன்மீக ரீதியாக இந்த மகாபாரதம் கதை இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது என் காதில் விழுந்ததெல்லாம் நான் என் மைண்டில் கிராஸ் ஆச்சு. ஸோ அப்போ வந்து நினச்சேன், அப்போ இது எங்கே நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு பழைய கதையெல்லாம் எடுத்து புரட்டி படித்து பார்த்தும்போது தான் தெரிஞ்சுது. சயின்ஸ் என்னென்னலாம் சொல்லுது, தியரிட்டிக்கலாக பாசிபிள், ஆனால் ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிள்னு சொல்லிட்டு அவங்க நிறுத்திட்டாங்க அதோட. ஏன்னா அது யாரும் போய் காமிக்க முடியாது. நீங்கள் போனோன்னா மின்னல் வேகத்தை லைட் ஸ்பீடில் போய் போனீங்கன்னா நீங்கள் டைமை ரிவர்ஸ் பண்ணிடலாம். சித்தர்கள் வந்துட்டு, சித்தர்கள் சொன்ன கதையெல்லாம் படிச்சிங்கன்னா, இப்போ விஸ்வாமித்திரர் வந்து திரிசங்கம் இது உருவாக்குனார், ஒரு இன்னொரு உலகம் உருவாக்குனார். அந்த உலகத்தில் போயிட்டு வரவங்களுக்கு டைம் வந்து 2000 வருஷம் கழித்து தான் வருவாங்க இப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அதுக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக அப்படியே ஃபுல்லாக பூரி போயிடுச்சு. ஏன்னா சயின்ஸ் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு கிரகத்துக்கு லைட் ஸ்பீடில் போயிட்டு நீங்கள் திரும்பி வந்தீங்கன்னா உண்மையாலுமே உங்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் இங்கே ரிட்டர்ன் வரும்போது 2000 வருஷம் போயிருக்கோம் பூமியில். ஸோ இது எப்படி இவங்க, இது வந்து ஒரு வதந்தியாக இவங்களால் சொல்லவே சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா இவங்க கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க, பண்ணதுனால தான், அவங்க அனுபவ மூலமாக பண்ணனால தான் சொல்கிறாங்க அப்படின்றத எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அப்போருந்து ஆன்மீகத்தில் பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். என்னென்னலாம் இவங்க பண்ணியாங்க, சித்த எல்லா ஆன்மீகத்திலையும் தேடினேன், மா வெஸ்டர்ன், எல்லாம் இஜிப்து எல்லாத்துலேயும். கடைசியில் எல்லாருமே வந்துட்டு இங்கிருந்து நம்ம சித்தர்கள் தான் இருக்கிறது அல்டிமேட் அப்படின்றது புரிஞ்சிருச்சு. ஸோ சித்தர்களில் யார், மற்றவங்கெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதுலாம் பார்த்தோம்னா, அகத்தியர். ஸோ அகத்தியர், அகத்தியர் தான் எல்லா கடல்லே குடித்தார், அவர் அங்கே மறைஞ்சு போய் இங்கே வந்தார், ரெண்டு இடத்துல இருந்தார் அப்படி. இதெல்லாமே நம்ம கதையை நம்ம கேட்டும் படிக்கும்போது இதெல்லாம் விஞ்ஞானபூர்வமாகவும் பண்ண முடியுன்றது இதாச்சு, சாத்தியமாச்சு. இப்போ வந்து நம்மளோட பாடியை வந்து இங்கேருந்து டெலிபோர்டேஷன் பண்ணி நம்ம வேறு பக்கம் மாற்றிக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானம் இப்போ சொல்ல ஆரம்பிக்குது. ஆனால் அவங்களால அவங்க சாத்தியமாக ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்கு இன்னும் 100-200 வருஷம் ஆகலாம்.
ஆனா இவங்க வந்து அதெல்லாம் பண்ணி காமிச்சிருக்காங்க. அஷ்டமா சித்தி, அனிமா, மரிமா, கரிமா இதெல்லாம் பண்ணும்போது இது வந்து சயின்ஸ் வந்து இது பண்ண முடியுதுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருச்சு. இது இப்படிலாம் பண்ணோம்னா நம்ம உடம்பு வந்து லைட் ஆயிரும், நாம மறைஞ்சு போயிடலாம். ஸோ இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க பண்ணாங்கன்னா இவங்க வந்து சயின்ஸோட ரொம்ப பெரிய பெரிய புத்திசாலி அளவே இட முடியாது. இவங்க சித்தர்கள் செஞ்ச வேலைகளுக்கும் சயின்ஸுக்கும், சயின்ஸ் இப்போ தான் கத்துக்குட்டி அப்படின்றத எனக்கு அப்போ புரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இந்த வழியில் போனால் தான் என்னோட இது கோட்பாடு என்னன்னா, இது பிரபஞ்சம் என்ன, இது ஏன் நம்ம கேள்வியே முதல்ல நம்ம இங்கெல்லாம் என்ன பண்ணிட்டுருக்கோம், எதுக்காக நம்ம இங்கெல்லாம் இருக்கோம். ஸோ இப்படி தான் நான் தேட ஆரம்பித்தேன், எதுக்கு பேசணும், என்ன பண்ணணும், யோசிக்கிறோம். இதெல்லாம் எப்படி பூமி கல்லாக இருந்துச்சு, கல்லிலிருந்து நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் விட கண்டுபிடிக்கணும்னா இந்த சாதாரண விஞ்ஞானத்தை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு எல்லை, அதுக்கு மேலே தாண்டி போனால் உங்களால் பதில் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ விஞ்ஞானம் வழியாக நீங்கள் இதில் ஆன்மீக வழியாக போனால் தான் கண்டுபிடிக்க முடியும். நான் பல பேர்த்தோட வீடியோ எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் நம்ம குருஜியோட வீடியோவும் பார்த்தம்போது தான் அவரோட வேவ்லாம் தன்னோடதும் ஒத்து போகிற மாதிரி இருந்துச்சு. அவரும் ஆராய்ச்சி, அதாவது நிறைய பேர் வந்துட்டு திடமாக நான் சொல்கிறது தான் இதுதான் மந்திரிகம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு அப்படியே அவங்களோட இதை ட்ரை பண்ண பார்த்தாங்க. இவர் ஆராய்ச்சி இதெல்லாம் பண்ணிப்பா, ஆராய்ச்சி வழியாக போனால் தான் ஒரு எக்ஸ்பிளம் அதில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தெரிஞ்சால் தான் அவங்க அதில் அவங்க பூர்ணமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதை நான் இவர்கிட்ட பார்த்த உடனே சரி இவர்கிட்ட என்னமோ இருக்குது, நம்ம கண்டிப்பாக இங்கே வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அதான் இப்போ எப்படி சயின்ஸ்னால் இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்திங்கன்னா அது ஃபிசிக்ஸ்னால் என்ன, இந்த லாஸ், இந்த புவி ஈர்ப்பு விதி இதெல்லாம் படித்தா தான் நம்ம வண்டி எதுவும் இந்த திட உலகத்தில் நம்ம இருக்க முடியும். ஸோ அது மாதிரி இது அது வந்து அந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி மனசோட பவரை எப்படி செயல்படுத்துறது அதுக்கு நமக்கு ஒரு சிஸ்டம் வேணும். இப்போ ஃபிசிக்ஸ் இருந்து ஃபிசிக்ஸ் படித்தா தான் நீங்கள் ஒரு வண்டியோ ராக்கெட்டோ இதெல்லாம் செய்யவே முடியும். இது எல்லாத்தையோட மேம்பட்டது நம்மளோட மனசு. ஸோ மனசு தான் எல்லாத்துக்கும் பிரச்சனையாகவும் இருக்குது, ஆனால் மனசு தான் இருக்கிறதுல மோஸ்ட் பவர்ஃபுல்லான திங்கு. அதை நாம் எப்படி வந்துட்டு ஒரு சேனலைஸ் பண்ணணும், அதை வந்து உரு கொடுக்கணும். மனசு இருக்கு, இப்போ சூரியன் கதிர் எல்லா பக்கமும் இருக்கு. சூரியனுக்குள்ளே நீங்கள் லென்ஸு கொண்டாதான் அது அதை லென்ஸாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அது தீ பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி மனன்றது அளவாஞ்சு அது வந்து அளவுக்கு அதிகமான சக்தி வாய்ந்த ஒரு பொருள், ஆனால் அது நம்ம எதுக்குமே நம்ம யூஸ் பண்ண தெரியல, கரெக்டாக யூஸ் பண்ண தெரில. ஸோ மாந்திரீகம் அப்படின்றது வந்துட்டு எல்லோரும் ஒரு மாதிரி ஒப்பீனியன் பேஸ்டு அது வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுலேருந்து அது ஒரு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அது எதுவுமே உண்மை கிடையாது. இது ஒரு சயின்ஸ், இது ஒரு ஃபிசிக்ஸ் படிக்கிற மாதிரி, கெமிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி இது ஒரு துறை. இது இந்த துறை எதுக்குன்னா, இந்த துறையை நீங்கள் படித்தா தான் உங்கள் மனசோட சக்தியை எப்படி பிரயோகப்படுத்துறது அப்படின்றது அப்போ தான் நீங்கள் பழக முடியும். இதுதான் ஆக்சுவலாக வாழ்க்கை. இது இதை நீங்கள் பழகிட்டீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் எந்த விஞ்ஞானமும் படிக்கவே தேவையில்லை. இது தெரிஞ்சிருச்சுன்னா இதிலிருந்து எல்லாமே வந்துச்சு. பிக்பேங் தியரியில் இதுக்கு முன்னாடி பொருளும் கிடையாது, ஒளியும் கிடையாது, ஒளியும் கிடையாது, முதல்ல ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அந்த ஒன்றுமே இல்லாதது என்ன, அதுதான் அதை இப்போ நம்ம மனசு எங்கே இருக்குது, அது எங்கேயும் எங்கேயுமே இல்லைன்றனால அது ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதிலிருந்து வந்ததை தான் எல்லாமே நம்ம இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் எல்லாத்துக்கும், அதுதான் இப்போ நம்ம ஆன்மீகத்தில் வந்துட்டு பிரம்மம் அது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ஸோ அந்த பிரம்மத்தோட பவர், மைண்ட் பவர், பிரம்ம பவர் எல்லாம் ஒன்று தான். ஸோ அதை நம்ம எப்படி இந்த உலகத்துக்கு நமக்கு வேணுங்கிற வேலைகளை பண்ண முடியுது. இப்போ ஃபிசிக்ஸ் படிச்சிங்கன்னா வண்டி செய்யலாம், இந்த மாந்திரிகத்தை படிச்சிங்கன்னா நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம். ஏன்னா இது மனசையே நீங்கள் கட்டுப்படுத்தி பழகிட்டீங்கன்னா அதை எப்படி உபயோகப்படுத்துறது, இந்த பூமியில் உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை எப்படி செய்யலாம், நீங்கள் செஞ்சு பழகிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு, மருத்துவம் படிச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரி, மாந்திரிகத்தை படிச்சிங்கன்னா உங்கள் மனசோட சக்தியை வச்சுட்டு என்னென்னலாம் பண்ணலாம், எல்லாம் நல்லது எல்லாமே அதில் வந்து எல்லையற்றது. ஸோ இப்போ அஷ்ட கர்மங்கள் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அஷ்ட கர்மத்தை நீங்கள் முடித்தா தான் அடுத்தது சித்தர்கள் அஷ்டமா சித்தின்னு சொல்கிறாங்க. ஸோ இது 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 வந்து ஒரு சயின்ஸ். இப்போ இது ஒரு லெவல், இந்த லெவல் முடித்தா தான் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகவே முடியுன்றது எனக்கு கிளியராக புரிஞ்சிச்சு. ஸோ இவர் வந்த உடனே கரெக்டாக சொன்னார், ஆன்மீகத்தில் அறிவியலை தேடாதே, அறிவியலின் விதையே ஆன்மீகம் தான். அந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும், ஏன்னா நானும் அந்த கன்க்ளூஷனுக்கு தான் வந்திருந்தேன். கரெக்டாக இவர் வாயிலிருந்து அதுவும் என்கிட்ட நான் கேட்ட உடனே இதுதான், இது இந்த இதில் தேர்ச்சி படணும்னா இவருக்கு எல்லாமே தெரியுது. நிறைய பக்கம் என்னென்னமோ சொல்லி கொடுக்குறாங்க, அதில் வந்து ஒன்றா அவங்களுக்கு செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கிறது இல்லை, அவங்களோட ஈகோ வச்சுட்டு நிறைய சிஸ்டம் எடுத்திங்கன்னா அவங்க அதை போதிக்க ட்ரை பண்ணுறாங்க, ஓப்பனாக இருக்கிறது இல்லை. இது ப்ராக்டிக்கல், இது தான் இருக்குது, அவ்வளோதான். அதுதான் நமக்கு தெரியணும்.
இவர் வந்துட்டு செல்ஃப்லெஸ்ஸா அதை கரெக்டா எந்த இதுவும் இல்லாம ஒளிவு மறைவு இல்லாம எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லி கொடுக்குறாரு. ஸோ எல்லாரும் இங்க வந்து உங்க மனசை வந்து உபயோகப்படுத்தி அதை சேனலைஸ் பண்ணி காரியங்கள் புரியணும். இந்த அதை சேனலைஸ் பண்ணாதான் உலகத்தில் இருக்கிற உங்க சொல்யூஷனை நீங்க தீர்த்துக்க முடியும். நீங்க உங்க பிரச்சனை தீர்த்துனா உங்க மக்கள் பிரச்சனை எல்லாமே நீங்க தீர்க்க முடியும். ஸோ இதை நீங்க கத்துக்கிறதுக்கு பெஸ்டான இடம் இங்க இருக்கிற ஜோதி பீடம் ஹசூர்ல இருக்கிற இவர் தான். இவர் ஒரு கரெக்டான குரு. எந்த குருனா ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷனே அவருக்கு வந்து ஈகோ இருக்கக்கூடாது. அது நிறைய பக்கம் நம்ம படிக்கிறோம். ஆனா அந்த மாதிரி குரு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாமே ஒரு மாதிரி ஷோ மாதிரி காமிச்சிட்டு கடைசியில அவங்க அவங்களோட இதை கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. இவர் வந்து செல்ஃப்லெஸ்ஸா அகத்தியருக்கு வழியில இவர் வந்து அகத்திய சித்தாந்தத்தை சொல்லி கொடுக்குறாரு. அவங்களுக்குன்ட்டு இது இல்லாம இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து கத்துக்க முடியும். ஸோ இதுதான் இருக்கிறதுல பெஸ்டான இடம். யாரா இருக்கலாம் மனோசக்தியை உபயோகப்படுத்தி இந்த உலகத்துல இருக்கிற உங்க பிரச்சனைகளை தீர்த்துக்கணும், மற்றவங்க பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த இடம் தான் சிறந்த இடம்.